முன்னாடியே கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்றாங்க, பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஏதோ பேசுறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், உண்மையை சொன்னால் அது கான்ட்ரவர்சினா அது நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். அது கான்ட்ரவர்சி அனுப்பி எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எதுக்காக உண்மையை சொல்கிறதான் கான்ட்ரவர்சி அப்படின்னா சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். அதனால் கான்ட்ரவர்சி என்ன இருக்குது, யாருக்காக பயப்படணும் நம்ம கான்ட்ரவர்சிக்கு, அது ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச விரும்பலை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா இப்போவே படம் அப்படி படம் இப்படி படம்லாம் நான் படத்தை பற்றி பெருமையாக நானே சொல்லிக்க விரும்பலை. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்பேன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்துக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருக்குது. அதனால் என்னோடய டெக்னீஷியன்ஸை கூட நான் இங்கே வந்து யாரையும் பெருமையாக இப்போ பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ நான் விரும்பலை. படம் கண்டிப்பாக வெற்றி அடைங்க, வெற்றி விழாவில் அவங்கள படம் சந்திப்பேன். அப்போ நிச்சயமாக அங்கே பேசினாதே சரியாக இருக்கும். இப்போ வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக நம்மளும் படம் வெட்டி படம் வெட்டி என்ன அப்படி இருக்குது இப்படி இருக்கு, நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் இப்போ தேவையில்லை, நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும், இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுடைய கருத்து தைரியமாக எழுதுங்க. நல்லா இல்லைனாலும் எழுதுங்க, நல்லா இருக்குனாலும் எழுதுங்க, ஆனால் எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதுறதுனால நான் திரும்ப வந்து நீங்கள் ஒரு படம் எடுத்துக்காட்டுன்னு கேட்க மாட்டேன் உங்களை. நீங்கள் படம் நல்லா இல்லைன்னு எழுதினீன்றதுக்காக நீங்கள் வந்து படம் எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா விமர்சனம்ன்றது வந்து இங்கே ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறோம். தனிநபர் விமர்சனம் பண்ணக்கூடாது, படைப்பு பொதுவானது, அது விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது. நம்ம போய் இன்றைக்கி போய் எனக்கு ரெண்டு நாள் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது கூட இதுலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. டீ கடையில் போய் எனக்கு டீ இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு டீ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு உரிமை இருக்குது. நீ டீ போட்டு போட்டு காட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து டீ கடைக்கு எனக்கு உரிமை இல்லை. நான் ஏன் டீ போட்டு காட்டினேன், எனக்கு டீ குடிச்சா எனக்கு நல்லா இல்லை, காசு கொடுத்து டீ குடிச்சா நல்லா நல்லா போடுறது உன்னோட கடமை, போட்டால் போட்டு கொடு, போடலைன்னா எங்களை டீ இல்லைன்னு சொல்லி அனுப்ப, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை வச்சுட்டு நாங்கள் எழுதுனா வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு திரும்ப ஃபேக் பேரன்றத தயாரிப்பாளர் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து நம்ம கேஸ் கொடுக்குறதோ அவங்க மேலே நடவடிக்கை சொல்கிறதோ பண்ணோம்னா நாளைக்கு நம்ம இந்த அதிகாரிகளை பற்றி தவறாக எடுத்தோமோ, இல்லை இந்த அமைச்சர்களை பற்றியோ இந்த மந்திரிகளை பற்றியோ நம்ம படமாக எடுக்கும்போது நிச்சயமாக இந்த கிரவுண்டை அவங்க பயன்படுத்துவாங்க. நீ எப்படி நீ மட்டும் உன் படத்தில் நீ இஷ்டத்துக்கு நீ விமர்சிக்கலாம், நாங்கள் மட்டும் விமர்சனம் அது வந்து தப்பான்ற மாதிரி வரும். ஸோ விமர்சனம்ன்றது வந்து நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்குவோம். விமர்சனம்ன்றது வந்து என் படத்தில் அந்த நாகராஜ சோழனெல்லாம் கிளிக்காத கிளியா ரூமில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் பார்த்துட்டு. ஏன்னா உண்மையை தான் சொல்லியிருந்தாங்க, கங்காருங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தப்பு கிடையாது, நம்ம பண்ணுற தப்பை சொல்கிறாங்க, சரினா எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் விக்ரமன் சார் படம்லாம் பார்த்துருக்கேன். விக்ரமன் சார் படம்னா ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை வந்து ரொம்ப தப்பாக எழுதுவாங்க, ஆனால் அந்த படங்கள் கூட பெரிய கிட்டாச்சு, மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எழுதுறதுனால வந்து மக்கள் பார்க்காம போகிறது, நல்ல படம்னா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுனால தான் படம் ஓடலைன்றீங்க, பரியரும் பெரும்பாலும் அறிவியலாம் அப்படிலாம் ஓடிச்சு. இதே விமர்சனம் பண்ணவங்க தான் பெரிய விமர்சனமெல்லாம் அறிவியும் ஓட வச்சாங்க. இப்போ இவங்களை தடுத்துட்டோம்னா அந்த சின்ன படங்கள் எப்படி ஓடும்? அப்போ எங்களுக்கு விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. விமர்சனங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு இருந்தீங்க, நாங்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டு இல்லாமல் சும்மா கிடக்கூடாது, அதுதான் எங்களுடைய. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எங்களை படங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். நிச்சயமாக உங்களை படம் எடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து படம் எடுத்து காட்டிட்டு வந்து என் படத்தை விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன். தைரியமாக எழுதலான்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.